மாலை மலர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் முத்தையா என்னுடைய குட்டிப்புள்ளி கும்பன் மருது கொடிவீரன் இந்த நாலு படங்களும் தமிழக மக்கள் ஆசீர்வாதத்தோட ஆதரவோடு வெற்றி பெற்றுச்சு அடுத்து என்னுடைய அஞ்சாவது படம் தேவராட்டம் ட்ரெய்லரில் வந்து ஆக்ஷன் அதிகமாக இருக்கிறத சொல்லி இது கேட்குறீங்க இல்லை எப்பையும் போல் உறவுகள் மேம்படுத்துகிற கதை தான் ஆக்ஷன் கம்மி தான் ஆக்ஷன் வந்து இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க படம் வந்து சென்டிமெண்ட்டு ஃபேமிலி தான் ஸோ அதில் வர்ற கோபங்கள் அதில் வர்ற பிரச்சனைகள் அதனால் வரப்போரிய என்ன அப்படிங்கிறது தான் இது அதனால வந்து என்னென்னா நீங்கள் ட்ரெயிலரில் ஆக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இது பண்ணுறீங்க என்னென்னா ரொம்ப ஃபேமிலியை வந்து ட்ரெயிலரில் காட்ட முடியாது இல்லையா இன்றைக்கி ஒரு ட்ரெய்லர் இம்பேக்ட் வேணும் ட்ரெய்லரோ டீசரோ ஒரு இம்பேக்ட் இருக்கணும் அப்புறம் ஹீரோ வந்து கௌதம் ஸோ அவர் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காருங்கிறத வந்து நான் இங்கேயே அவங்கள மைண்ட் செட் பண்ணணும் அவர் இந்த படத்தில் சாக்லேட் பாபி சாக்லேட் பாயாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அவர் இந்த படத்தில் நான் ஆக்ஷன் பண்ண வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அவங்கள கூடி வைக்கணும்ல ஸோ அந்த உடம்பு அந்த விஷயங்கள் அந்த அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்காண்டி தான் மைண்ட் செட் பண்ணுறேன் வேற ஒன்றும் இல்லை இது ஆக்ஷனும் இருக்குது ஃபேமிலி இருக்குது ஃபேமிலி தூக்குலாக இருக்கும் ஆக்ஷன் ஒரு முப்பத்தஞ்சுனா ஃபேமிலி ஒரு செவன்ட்டி ஸோ அதனால தான் எப்போயுமே நான் வந்து ஒவ்வொரு படத்துக்குமே என்னுடைய ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு கெட்டப்போ ரொம்ப முக்கியம் மொதல் கேரக்டர் பேர் பிடிப்பேன் ஏன்னா கேரக்டர் பேரில் தான் எப்போயுமே நான் டைட்டில் வைப்பேன் இந்த படம் மட்டும்தான் வெற்றி அப்படின்னு நான் என்னால் வைக்க முடியலை காரணம் என்னன்னா வெற்றி அப்படின்னு வச்சுருந்தேன்னா வெற்றியோட ஆட்டம் தான் தேவராட்டம் ஸோ வந்து வெற்றி ஆட்டம் அப்படின்னு வச்சுருந்தா இல்லை வெற்றின்னு வச்சுருந்தா படம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஓ வெற்றின்னு வைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு விமர்சனங்கள் வரலாம் அது வந்து இது கிடையாது அதனால என்ன பண்ணேன்னா வெற்றியோ வெற்றியோட ஹீரோ பேர் வெற்றினால வெற்றிக்கான ஆட்டம் வெற்றியோட ஆட்டம்னா வெற்றிக்கான ஆட்டம் எதுன்னா தேவராட்டம் அப்படின்னு டைட்டில் வச்சேன் ஸோ வந்து அதனால் ஹீரோ வெற்றி இப்படி தான் இருக்கணும் அப்படி நான் எப்பயுமே கொடிபரனாக இருக்கட்டும் கொம்பனாக இருக்கட்டும் குட்டி புளியாக இருக்கட்டும் என் குட்டி புளி இப்படி தான் இருப்பான் என் கொம்பன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேரக்டர் பேர் பிடிப்பேன் அதையே டைட்டில் ஆ வைப்பேன் சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவேன் இவரு இப்படி தான் இருப்பார் இந்த பாடி லாங்குவேஜில் இருப்பாங்க இந்த லுக்கில் இருப்பார் இந்த பாடி லாங்குவேஜ் நடிப்பார் நடப்பார் இந்த ஸ்லாங்கில் பேசுவார் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவேன் ஸோ அப்போ தேவராட்டத்தை கௌதம் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு சேஞ்ச் அவருக்கு வந்து கெட்டப் மாற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஏன்னா என் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஹீரோ ஒரு கெட்டப்போடு வந்தால் பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் பண்ணுற எனக்கும் புதுசாக இருக்கும் ஹீரோயின் வந்து என்னென்னா அவங்க எப்போயுமே என்னுடைய படங்கள் எல்லாருமே பெண்கள் வந்து முகலட்சமாக இருக்கணும் தமிழக பெண்கள் முகலட்சமாக இருப்பாங்க பார்க்க தெய்வீகமாக இருக்கணும் தேவதை மாதிரியாக இருக்கணும் ஸோ அப்போ வந்து நான் கொடிவீரனுக்கே வந்து ம மஞ்சுமா வந்து நான் தே இது பண்ணேன் மஞ்சு வந்து கொடிவீரனுக்கே முயற்சி பண்ணேன் அது என்னென்னா அப்போ வந்து அவங்க இப்படை வெள்ளும் அப்படின்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால டேட்டு கிராசிங் ஆனதுனால நான் பண்ண முடியலை ஸோ அவங்க என்ன நம்ம படத்துடைய ஹீரோயினே இருப்பாங்க இப்போ குட்டி புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி கொம்பன் மேனன் மருது வந்து ஸ்ரீதிவியா கொடிவீரன் வந்து மகிமா ஸோ இப்போ வந்து மஞ்சு ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு படங்களையும் என்னுடைய ஹீரோயினி லட்சணமாக தெய்வீகமாக இருப்பாங்க அப்படிங்கிறப்போ இவங்களை ஏற்கனவே நான் முயற்சி பண்ணதுனால சரி அடுத்த படத்தில் இப்படி பண்ண வச்சுருணும் அப்படின்ட்டு இது பண்ணி இந்த படத்தில் வந்து மது அப்படின்னு ஒரு அட்வொகேட் கேரக்டர் ஸோ அந்த அட்வொகேட் கேரக்டருக்கு அழகாகவும் இருக்கணும் அதேமாரியே நேட்டிவிட்டி சாயல்லையும் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் மஞ்சு அவங்க ஃபிக்ஸ் பண்ணேன் படத்தில் வந்து ஒரு பெரிய கேரக்டர் வந்து ஆக்சுவலி இந்த 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 உடைய மூலதனம் யாரானா கல்யாணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அது வந்து மூர்த்தி என்ன பண்ணியிருக்காங்க அவருடைய ஒய்ஃப் அவருக்கு இருக்கு இருக்க குழந்தைகள் எத்தனை அதில் ஹீரோ அப்பா அப்பா பேர் கல்யாணிங்கிறது ஸோ அவர் அவருடைய பேக்ரவுண்டு அதுக்கப்புறம் வந்து படத்தில் அவருக்கு அப்புறம் படம் வந்து யாரை தூக்கி போகணுன்னா அக்கா வினோதினின்னு வினோதினி பண்ணியிருக்காங்க அப்புறம் மாமா போஸ் வங்கட் என்ன அதுக்கப்புறம் சூரிய என்ன அப்புறம் வந்து சரணசக்தி ஆரூ பாலா முனிசன்ன ஸோ இப்படி இந்த டீம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஃபேராக எல்லாமே ஒரு நாலு பேர் புதுசு அகல்யா பொண்ணு வந்து சூரியக்கு ஃபேராக பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து போசனனுக்கு வினோதினி ஃபேர் அப்புறம் வந்து வில்லன் அப்படின்னு என் படத்தில் ரொம்ப முக்கியமானது அடுத்து ஆப்போசிட் ரொம்ப மஸ்ட்டு ஒவ்வொரு படத்துக்குமே அப்போ வந்து யாரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறப்போ பெப்சி மாஸ்டர் மாஸ்டர் ரமணாலாச்சு ஸோ அவருக்கு வந்து ஒரு ரெண்டு கட்டப்பு இருக்குது படத்தில் ரெண்டு மூணு கட்டப்பு இருக்குது யூத்தாக இருக்குது மிடிலாக இருக்குது இன்னொரு இருக்கு ஸோ மூணாவது பிறகு அவர் சூப்பராக இருந்தார் ஸோ பெப்சி மாஸ்டர் அப்புறம் வந்து குஸ்திவாத்தியார்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு குஸ்தி நம்ம பருத்தி ஊரில் பண்ணார்ல குஸ்திவாத்தியார் அவர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சூரியனை கேரக்டர் சூரியனை கௌதம் ரெண்டு பேத்துக்குள்ள காம்பினேஷன்ஸ் ஸோ அந்த காமெடி போல எப்போயுமே அவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குள்ள காம்பினேஷன் இப்படி வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டு என் படத்தில் இதுவரையும் என் படத்தில் இருந்த ஆர்ட்டிஸ்டில் இந்த படம் தான் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டு பட்டாளங்கள் அதிகமாக இருக்குது தேவையான இடத்துல கலாட்டாக்கள் இருக்கு அதாவது லவ் எபிசோடு அந்த விஷயங்கள் எல்லாமே அப்புறம் அப்பப்ப ஃபேமிலிக்குள்ள இருக்கிறப்போ சூரியன் இருக்கிறப்போ கலாட்டம் இல்லாமல் இருக்காது இல்லையா அதுல வந்து என்னென்னா சூரியன்னனுக்கும் முனீஷ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு நம்ம இதெல்லாம் சீரியல்ல ரொம்ப மெயின் ரோல் பண்ணியிருக்காரு முள்ளும் மலரும் முனிஷு அவருக்கும் சூரியனுக்கு இல்லை செந்தில் க செந்தில் கவுண்டமணி அப்படிங்கிற ஒரு மாதிரி அந்த அளவுக்கு அந்தளவுக்குங்களா அந்த அந்த காம்பினேஷன் மாதிரி இவர் ஒன்று சொல்லுவார் அதுக்கு இவர் ஒன்று சிவர் இவர் அவர் பிடிக்காத அளவுக்கு டீஸ் பண்ணியாக பேசுவார் இப்படி விஷயங்கள் நிறையா ஒரு அஞ்சு சீன் இருக்குது ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாண்டிங் காமெடி காமெடி பாண்டிங் நல்லாயிருக்கு பிரதருக்கும் கௌதம் பிரதருக்கும் சூரியனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு அக்கா அம்மா தாண்டி ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது வருதுல அந்த இது ஃபுல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு பிரச்சனை சமூக பிரச்சனை இந்த படத்தில் அது வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல விமர்சனம் நல்லா உரியாக வரும்னு நம்புகிறேன் நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளாக வந்து படிப்பேன் இதில் ஒரு எமோஷ்னல் பிரச்சனையை தொட்டிருக்கேன் அது ஒரு எமோஷ்னல் தான் அது இன்றைக்கி கரண்டில் நடக்கிறது அதனால் நிறைய விஷயங்கள் எமோஷ்னலாக கன்வெர்ட் ஆகும் இதில் வந்து வேறு மாதிரியான பிள்ளையே தான் இருக்கும் வேறு பிள்ளையே வேறு எமோஷ்னல் வேறு பிரச்சனைகள் வேறு கீரோ வேறு கேரக்டர் அதில் வந்து அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கொம்பலை நான் பண்ணுறப்போ கொம்பையா பாண்டியனுடைய கேரக்டேஷன் வேறு இதில் வெற்றியோட கேரக்டேஷன் வேறு கொம்பையா பாண்டியன் படிக்காதவன் நல்லவன் வெற்றி படித்தவன் நல்லவன் நல்லவங்கிற விஷயத்த மட்டும் நான் இன்றைக்கி மாற்றவே மாட்டேன் என் ஹீரோ இன்னைக்குமே நல்லவனாக தான் இருப்பான் அதனால் அந்த அந்த விஷயத்தை மட்டும் மாற்ற மாட்டேன் படம் எல்லா ஃபேமிலியாக இருந்தாலும் இது வந்து முழுக முழுக ஒரு அக்காவும் தம்பி அந்த அக்காவுடைய ஹஸ்பண்ட் மாமா மச்சனே ஸோ அந்த மச்சனனுக்கும் இந்த மாமனுக்கும் இந்த அக்காவுக்கும் அந்த தம்பிக்கும் உள்ள பாண்டிங்காக தான் இருக்கும் மெயினு எல்லாருமே அதுக்காண்டி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க என்ன படத்தில் அப்படிங்கிறப்போ மெயின் வந்து அக்கா மாமா பேசப்படும் எல்லோரும் எல்லா கேரக்டர்களுமே நான் வந்து அதை ஈக்குவலாக பண்ணுவேன் எப்போயுமே வந்து நான் என்னுடைய படத்தில் அதை ரொம்ப கவனமாக பார்ப்பேன் யாரும் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது ஒரு கன்னிக்கான ஒரு பொண்ணு நடிச்சிருக்குது அதுவும் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்குது அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்குறேன் அதோடைய லைஃப் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் இப்படி எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுப்பேன் அது கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒரு முழுமையாக இருக்கும் இல்லைனா தொங்கலை விட்ட மாதிரி ஆகிடும் ஒரு கேட்டேஷனை அது எப்போயுமே நான் வந்து என்னால் நாலு படங்களையும் நான் பண்ணலை என்னுடைய வர படங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அதான் எப்பயுமே வந்து ஒரு ஒரு சீன் நடித்தாலும் இந்த படத்துக்கு ஒரு படத்தில் ஒரு சீன் நடித்தாலும் நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல வைக்கணுங்கிறதே என்னுடைய ஆசை சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ஒரு ஏன்னா பாடல் பார்த்தீங்க எல்லோரும் சொன்னாங்க இப்போ மனரீதியை நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க எல்லோரும் மனசுக்குள்ளே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னாங்க இப்போ நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறப்போ உங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சாலே ஒரு நூறுபத்துக்கு பிடிச்ச அது மாதிரியாக ஏன்னா நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக வந்து ஒரு விஷயத்தை படக்குன்னு சொல்ல மாட்டீங்க அது மாதிரி தான் பாட்டு எல்லாமே நான் வந்து வாங்குகிறப்ப என்னுடைய பாட்டங்கள் பாட்டில் படத்தில் போகிறான் பார்த்திங்கன்னா பாட்டுகள் வந்து நம்ம ரொம்ப முக்கியம் நினப்பேன் ஏன்னா பாட்டு இல்லாத தமிழ் சினிமாவே கிடையாது ஆரம்பத்துலேருந்து இருபது பாட்டிலேருந்து தேவராஜபாத காலத்துலேருந்து பாட்டு ரொம்ப முக்கியம் பாட்டுக்காண்டி ஹீரோ வந்து மியூசிக்ஸ்னாலே படம் ஹிட் ஆகிருக்கு அப்படி ஒரு காலலாம் இருந்துச்சு இன்றைக்கி அது இருக்குது இதுக்கு முன்னாடி மீசை மீசை முருகு அதுவும் வந்து ஒரு அதனால எப்பயுமே அது ஹிட் அடிக்கும் பாடல்கள் டீ இருந்ததுனால நிறையா கேட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இது அதே மாதிரி நிவாஸ் பர்சன் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ வந்து பாடல்கள் வெரைட்டியாக இன்னும் ஒரு வந்து தாங்களை வந்து ஒரு அழகர் சாங்கு காலைல பார்த்துருப்பீங்க சித்திர திருவிழாக்காண்டி ஒரு சாங்கு போடணும் நாளைக்கு வந்து மதுருங்கிறப்போ இந்த தா சாங்கை போடணும்னு ஒரு ஆசை அப்போ அதுக்காண்டி ஒரு உழைப்பொழிப்போம்ல அந்த மாதிரி எல்லா சாங் நல்லா வந்திருக்குது அப்புறம் உறவை பற்றி ஒரு சாங் போட்டிருக்கோம் வந்து உலகம் அன்பை விட்டு சுற்றாது உறவு ஒன்றை விட்டு போகாது அப்படின்னு ஒரு சாங் போட்டிருக்கோம் அந்த சாங்கு ஒரு பிட்டு லெவலில் தவிர அந்த சாங் நல்ல சாங்கு நல்லா ஒரு எமோஷ்னலாக போட்டிருக்கும் கேமராமேன் வந்து சக்தி சார் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு இன்னொரு வேளராஜா இருந்தார் இந்த படத்துக்கு ஸோ அவர் வந்து சக்தி சார் வந்து இந்த படத்துக்கு அவர் அந்த பேட்டர்ன் புதுசு அவர் நிறைய மங்காத்தா அப்படி பண்ணி வேறு மாதிரி படங்கள்லாம் ஸ்டைலிஷ் படங்களாக பண்ணியிருக்காரு எனக்கு வந்து இது வந்து அவர் புதுசு அப்படிங்கிறப்போ அவருடைய அவுட்புட்டும் என்னுடைய அவுட்புட்டும் சேர்ந்து ஒன்று இருக்குது ஸோ அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாரு ஸோ வேளராசார் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி அவர் எனக்கு பண்ணி கொடுத்தார் மாஸ்டர் மஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப பக்க பலம் அவர் யார் திலீப் மாஸ்டர் என்ன காரணம்னா என்னுடைய குட்டிப்புள்ளையாக இருக்கட்டும் கம்மனாக இருக்கட்டும் கொடிவூரனாக இருக்கட்டும் இப்போ தேவராட்டமாக இருக்கட்டும் என்னுடைய படங்களுக்கு திலீப் மாஸ்டர் ரொம்ப முக்கியமானவர் ஏன்னா அவர் இல்லாமல் என்ன சொல்றீங்க கொஞ்சம் இது ஏன்னா அவர் நல்லா என்ன நான் பேக்கடாக எடுத்து கொடுப்பாரு நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளேயும் எடுத்து கொடுப்பார் அவர் நிறையா பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாரு பெரிய படங்கள் பண்ணாலும் இங்கே என்ன இப்படி இதில் இதில் நம்ம என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும்னு கொடுப்பாரு ஒரு அஜித் சாருக்கு என்ன உழைப்பு உழைக்கணுமோ அதே மாதிரியாக கௌதமுக்கும் உழைச்சார் ஸோ அதனால் அவருடைய உழைப்பு அவருடைய அவர் வந்து இந்த படத்தில் சம்பளம் ரொம்ப 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 கம்மியாக வாங்கினார் எனக்காண்டி அதனால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி அவர் அவருக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அவனை டான்ஸ் மாஸ்டர் பாபா பாபா மாஸ்டர் எப்போயுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஆள் அவர் ஒரு எனர்ஜி கிட்டே நம்ம தைரியமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் விட்டுட்டு போகலாம் ஒரு டைரக்டராக நம்ம இருந்தாலும் நேரமும் பாபா மாஸ்டர் இருந்தால் திலீப் மாஸ்டர் இருந்தால் நம்ம ஷூட்டிங்கை விட்டுட்டு போகலாம் நாம் இருந்து செய்யாத வேலையை கூட நம்ம இல்லை இல்லாமல் இருந்தால் கூட செய்வாங்க பொறுப்பாக இருப்பாங்க ஆனால் தைரியமாக அவங்கன்னா ஓகே ரூமில் ஒரு காலைல ஒரு எட்டு மணிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு கிடைக்கும் இல்லைனா இருக்க மாட்டேன் ஸோ அந்த தைரியம் வந்து அவங்க அந்த அவுட்புட் எனக்கு கொடுத்துருக்காங்க படம் வந்து உழைப்பாளர் தினம் மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் அந்த அன்னை அந்த உழைப்பாளர் தினத்தில் எனக்கு சென்டிமெண்ட்டாக ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது கொமன் வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆச்சு ஸோ தேவராட்டம் மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது அது மாதிரியாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எனக்கு மென்மேலும் தமிழக மக்கள் ஆதரவு கொடுக்கணும் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் மரபு மானம் உறவு முறை இதை நான் வந்து படத்தில் பதிவு பண்ணணும்னா உங்களுடைய ஆதரவு ஆசீர்வாதம் என்றைக்கும் இந்த முத்தியாவுக்கு தேவை நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து ஆசீர்வதிச்சு என்னை வெற்றி பெற செய்யணும் என் என்னுடைய வெற்றி தேவராட்டத்தையும் வெற்றி பெற வைக்கணுன்னு நான் மாலை முறை டிவி மூலமாக கேட்டுக்கிறேன் தயவுசெய்து எல்லோரும் வந்து குடும்ப குடும்பம் வந்து தேட்டரில் படம் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து எங்களுடைய உழைப்பு இருக்குது அந்த உழைப்புக்கு ஊதியமாக இருக்கணும் ஸோ அதனால் உங்களுடைய எல்லாருமே வந்து தேட்டரில் படம் பாருங்கள் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் ஆதரவு எனக்கு என்றைக்கும் தேவை ரொம்ப நன்றி